இன்னைக்கு நாம கிராமத்து கைவினை நிகழ்ச்சியில் சூப்பராக கோஸ் வச்ச ஒரு பராத்தா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஸ்டஃபிங்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கோஸ் பராத்தா நம்ம நார்மலாக ஆலு பராத்தா உருளைக்கெழங்கு வச்சு பன்னீர் வச்சு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து முதல்ல பராத்தாக்க மாவு பிசைஞ்சு வைக்கிறதுக்காக கோதுமை மாவு ரெண்டு கப்பு கோதுமை மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் நல்ல ஒரு முறை கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே விட் விட்டுறலாம் நல்லா ஊறிச்சின்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன் இந்த தனியா வந்து நல்லா கொரகொரன்னு குறைன்னு அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா பவுடராக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நம்மளோட பராத்தா இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதில் அரைச்சு நம்ம வந்து க்ரஷ் அரைச்சி அடிச்சிருக்கேன் தனியாவும் சேர்த்துக்கலாம் தனியாவும் நல்லா பொரியணும் இப்போ தனியாக பொரிஞ்சிட்டிருக்கு இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் நல்லா பொரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ அதில் ரெண்டு பச்சை மிளகாவாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு சின்ன சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம நல்ல பொடியாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பொடியாக நறுக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட ஸ்டஃப்பிங்கும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதில் செத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு வெங்காயமும் நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் கோஸ் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன் நான் இந்த கோஸை வந்து நம்ம திருகியும் சேர்த்துக்கலாம் அதாவது துருவியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மிக்ஸியில் போட்டு நல்ல பல்ஸ் மோடில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதனால் நல்லா குட்டி 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 பீசஸ்ஸாக நம்மளுக்கு கோஸ் வந்து ஈஸியாக வந்து நல்லா நம்மளால் இது பண்ண முடியும் மிக்சியில் வந்து நம்ம பல்ஸ் மோடில் வச்சு பண்ணும்போது இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதில் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்ப மிளகாய் தூள் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த இதில் பராத்தாவில் வந்து இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நல்ல மசாலா ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு ஸ்டஃபிங் இது இப்போ இதை வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம இது பண்ணி சேர்த்துருக்கறதால ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இன்னொரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து சூப்பராக வதங்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த லெமன் ஜூஸ் வந்து நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் ஃப்ளேவர் இதில் நல்லா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இதில் இப்போ இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் நல்லா <nall> mix பண்ணி விட்டுட்டாச்சு இப்போ நம்ம பராத்தா வந்து திரட்ட ஆரம்பிக்கலாம் நான் வந்து கோதுமை மாவுல வந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து அதை வந்து நான் வந்து ஓரளவுக்கு திட்டமான ரவுண்டா கட் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இதுல வந்து நான் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதுல வந்து ஸ்டஃபிங் வந்து சேர்க்கிறேன் இதுல இந்த அளவுக்கு நம்ம நிறைய ஸ்டஃபிங் சேர்க்கும்போது நம்மளுக்கு வாய்க்கு வாய் நல்லா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா கேப் இல்லாமல் நல்லா வந்து சீல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மாவை வந்து நம்ம புட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா ஒரு முறை ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரஸ் பண்ணுறதால நம்ம ஸ்டஃபிங் வந்து ஃபுல்லாக எல்லா கார்னர் எல்லா சைட்லேயும் போய் சேரும் இப்போ இதை வந்து ஓரளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசா திரட்டக்கூடாது ஓரளவுக்கு திட்டமான சைஸில் திரட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு நம்ம தடியாக திரட்டி எடுத்துக்கணும் சூப்பராக திரட்டியாச்சு இப்போ வாங்க பராத்தாவை சுட்டு எடுத்துடலாம் அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ இதில் நாம் திரட்டி வச்சுருக்க பராத்தாவை செத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு சைடு திரட்டி போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோசு சேர்த்துருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது நல்ல சூப்பரான ஃப்ளேவரோட சூப்பரான ஸ்டஃபிங் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பராத்தா ரெசிபி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கமும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கனா ரெண்டு சைடும் நல்லா வந்து மூறு மூறு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பராத்தா வாங்கதே இப்போ டேஸ்ட் பண்ணலாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோஸ் பராத்தா கேபேஜ் பராத்தா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இதில் ஸ்டஃபிங் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக நல்ல எல்லா இடத்துலையும் இருக்கும் இதில் ஸ்டஃபிங்கு பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்டஃபிங் இருக்குது பாருங்கள் நல்ல எல்லா கார்னர் எல்லா சைட்லேயும் இருக்குது ஸ்டஃபிங்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்